முகம் தந்த என்னுடைய தாயையும் முகவரியை தந்த என்னுடைய தமிழையும் முதற்கண் வணங்கி நடுவர் அவர்களே அற்புதமான தலைப்பு அசத்தலான தலைப்பு இந்த பட்டிமன்றத்தில் எங்கள் பக்கம்தான் நீங்கள் தீர்ப்பை தருவீர்கள் என்ற இந்த மக்கள் அத்துணை பேரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னங்க தலைப்பு தலைப்பு கேட்டதுமே தெரிஞ்சிருக்க வேணாமா வளரும் தலைமுறைக்கு அழகான கருத்துக்களை சொன்னதே வாழ்ந்த கவிஞர்களா அல்லது வாழும் கவிஞர்களா கருத்து அப்படின்னு எடுத்தாலே இன்னைக்கு உள்ள கவிஞர்கள்லாம் அப்படியே நீ நிறுத்துங்கிறாங்க இவங்கள்ட்ட போயிட்டு கருத்தை நாம எங்கேயாச்சும் எதிர்பார்க்க முடியுமா வாழ்க்கைக்கு நாம் வாழ வேண்டிய ஒவ்வொரு சூழ்நிலையையும் குறிப்பாக நாம எதெல்லாம் வாழணுமோ திருவள்ளுவர் எப்படி 1.5 அடியில சொன்னாங்களோ ஒவ்வொரு வரியிலையும் சொல்லியிருக்க கூடியது எங்களுடைய வாழும் கவிஞருங்க அதுக்கு முன்னாடி அந்த சிவன் ஆதிசிவனை வாழ்ந்த கவிஞர் தானே அந்த வாழ்ந்த கவிஞர் எப்படி சிவபெருமானை வணங்கினாங்களோ அதே போல வணங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பர் வணங்குங்க நீங்க பத்தியா குசும்ப காமிக்கிறா பேசுமா நீ நடுவரவர்களே பாட்டு என்றால் நாம இந்த பாடக்கூடிய பக்தி பாட்டா இருந்தாலுமே நம்ம பாடிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே அந்த இறைவன் முருகப்பெருமானே வந்து நேரடியா நமக்கு ஆசீர்வாதம் தரணுங்க அது மாதிரியான பாடல்களை எங்கள் வாழ்ந்த கவிஞர்கள் தான் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு திரைப்படத்துல வரக்கூடிய வசனங்கள் கூட வசனங்களாகவா இருந்துகிட்டு இருக்குது உண்மையை கேட்டீங்கன்னா அந்த காலத்துல இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துல வந்த ஒவ்வொரு வசனங்களையுமே இன்னைக்கு உள்பட நமக்கு கேட்டனாக்க உயிர் உள்ளதா இருக்குங்க திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கென் கொடுப்பது கிஸ்தி எங்களோட வயலுக்கு வந்தாயா ஏற்றமறைத்தாயா நீர் பாய்ச்சி நடுவயல் நீரை கண்டாயா நாற்று நட்டாயா களை பறித்தாயா கழனி பால் உழவருக்கு கஞ்சு களையம் சுமந்தாயா அல்லது அங்கு கொஞ்சம் விளையாடும் மெம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா மானம் கேட்டவனே யாரை கேட்கிறாய் வரி எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி போரடித்து நிற்குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைதனை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை அப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வசனத்தை நமது செவாலிய சிவாஜி கணேசன் அவர்கள் சொன்ன சூப்பர்மா இன்னைக்கு இந்த காலத்துல இந்த வசனம் இருக்கு நீ என்ன தெரியாம பேசுற என்ன ஒரு பையன் சொல்றான் சிம் கார்டு வாங்கிட்டா செல்போன் வாங்கிட்டா அப்படி சொல்றான் மானம் கெட்டவனே உன் கூட பஞ்சு பழகிற பொண்ணோட நம்பர் யாவது எனக்கு கொடுத்தியாடா சிம் கார்டு வாங்கி கொடுத்தா ரீசார்ஜ் பண்ணி விட்ட ரெண்டு பொண்ணோட நம்பரை குடுறாங்கிறான் இந்த அளவுக்கு அவன் காலத்துக்கு தகுந்த மாதிரி அவன் மாத்திக்கிட்டாமா ஆனா இவங்களுடைய பாடல் வரிகளை கூட பாருங்களேன் அதாவது இன்னைக்கு நம்ம மேடையில உட்கார்ந்துட்டோம் பேச வந்துட்டோம் அப்படின்ற பொழுது மக்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல கருத்துக்களை சொன்ன பாடல்கள் இருக்கணுங்க அவர்களுடைய பாடல்கள் அத்துணையுமே நாங்க குறை சொல்றதுக்கு வரல ஒரு பானை நிறைய அரிசியை வைத்துக்கிட்டு அதுல 5-6 கற்கள் இருப்பது போன்றதாங்க எங்களுடைய பாடல் ஆனால் ஒரு பானை நிறைய வெறும் கற்களை நிரப்பி விட்டு 5-6 அரிசிகளை மட்டும் வைத்திருப்பது போன்றதாங்க அவங்களுடைய பாடல் அவங்களுடைய பாடல் எப்படிங்க மக்களுடைய மனதுல நிக்கும் இன்னைக்கு பாடலுடைய வரிகளை பாருங்க லே திலக்கு நிலே திலக்கு நிலே திலக்கு நிலே திலக்கு நிலக்கு நிலே என்ன அர்த்தம் நல்லா இருக்கு பாடு என்ன அர்த்தம்னே தெரியல ஆனா ஒரு இளைஞன் இன்னைக்கு எந்த மாதிரியான பாதைகள்ல போகணும்ன்ற நல்வழிப்படுத்தக்கூடிய பாடல்களை எங்களுடைய வாழும் வாழ்ந்த கவிஞர் தான் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வாழும் கவிஞருடைய பாடலாம் கேளுங்க அவனுக்கு முழுக்க முழுக்க வன்முறையை தூண்டக்கூடியதா தாங்க இருந்துட்டு இருக்குது அடிடா அவள ஒதடா அடிக்கிறன்றது எவ்வளவு ஒரு பெருமையா சொல்லக்கூடிய வரிகள் அதை விட இப்ப பாருங்க மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே இனி விசில் பறக்கும் தானே என் பேர ஆண்டி மதுர வீரன் கொஞ்சம் பசியா இருங்கப்பா இலைப்பா இருங்கப்பான்னு சொன்னா அது ஏதோ கருத்து அவனுக்கு முறுக்கையும் கொடுத்துட்டு நறுக்கு நொறுக்கவும் செய்வான்னு சொல்றீங்களே உங்களுடைய பாடல்ல என்னங்க பொருள் இருக்கு இப்போ ஒரு பாட்டு வந்திருக்குமா தம்பி சிவகார்த்திகேயன் அவனோட பாட்டு அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமில் ஏ அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமில் இதுல அமுக்குக்கு அர்த்தம் தெரியல டுமுக்குக்கும் தெரியல அம்மாளுக்கும் தெரியல டுமிலுக்கும் தெரியல அமுக்கு கூட ஏதோ புரியுதுங்க நம்ம இந்த கிராம பகுதிகள் எல்லாம் போனாக்க முனி அமுக்கிருச்சிம்பாங்க
இந்த வேற ஏதாவது வலிக்கிறச்சுனுவாங்க ஆனா டுமுல் அமால் அப்படினாக்க என்னனே தெரியல இது மாதிரியான வரிகள்லாம் எதுக்காக போட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல நமக்கும் தெரியல ஆனா நீங்க பாடும் பொழுதே அதாவது அந்த ஃபர்ஸ்ட் பாடினீங்களே ஆரம்பத்துல நீங்க பாடி இருந்தீங்க கோலி சோடாவே கறி குழம்பே அப்படினே ரவுடி பேபி பாட்டல ஆரம்பிச்சி எங்க கொண்டு போய் முடிச்சிங்க பித்தால முடிச்சிங்க பித்தால முடிச்சிங்க ஆனா உங்களுடைய கதம்ப பாடல் அப்படி இருந்துச்சு எங்களுடைய கதம்ப பாடல் சந்திரபாபு அவர்களுடைய பாடல்ங்க மூணுமே ஒரே ராகத்தில் அமைந்த பாடல் குங்குமப்பூவே கொஞ்ச புறவே குங்குமப்பூவே கொஞ்ச புறவே தங்கமே உன்னை கண்டதும் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன
கைகளினால் இனி மது கிண்ணத்தை இனி நான் தொட மாட்டேன் அப்படினு ஒருத்தர் எழுதிட்டு அந்த மது கிண்ணத்தையே வைக்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கனா அது எங்களுடைய வாழ்ந்த கவிஞர்கள் படைத்த சாதனைங்க இன்னைக்கு எல்லாரும் வாழ்க்கையில உதவி செய்யணும் அப்படிங்கற எண்ணங்கள் மறந்துருச்சு ஒரு பேருந்துல ஏறி சீட் கேட்டிங்கனா கூட என்னங்க இன்னைக்கு தங்க பெண்களாக இருந்தவங்க எல்லாம் சிங்க பெண்ணா மாத்திட்டோம் நாங்கள சிங்க பெண்ணே சிங்க பெண்ணேன்னு சொல்லிட்டோமே அப்படினு சொல்லிட்டு பெருமையா சொல்றீங்க இல்லீங்களா ஒரு உண்மை இந்த இடத்துல சொல்றேன் அதாவது ஒருத்தவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்துல அவங்க அழைச்சிட்டு போயிட்டு கழுத்துல பெல்ட் போட்டுருக்காங்க அவங்க நிஜமாவே உடம்பு சரியில்லன்றது அவங்களுடைய தோரணையை பார்த்தா தெரியுது ஒரு மகளிர் ஒரு பேருந்துல ஏறுறாங்க இன்னைக்கு உதவின்ற ஒரு மனப்பான்மை உங்கள்ட்ட மாறிடுச்சுன்றதுக்காக இதை சொல்றேன் அவங்க ஏறும் பொழுது அத்தனை பெண்மணிகளும் உட்கார்ந்து தாங்க இருக்கிறாங்க அந்த இடத்துல கூட எழுந்திருச்சு ஒரு வயதானவர் தாங்க ஒரு ஒரு சீட்டு கொடுத்து உட்கார சொல்றாங்க இது மாதிரியான மனப்பான்மை இன்னைக்கு உள்ள தலைமுறைகள்கிட்ட மறைஞ்சு போனது காரணம் உங்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கவிஞர்கள்னால தானங்க ஆனா கடவுள் ஏன் கல்லானான்னு சொல்லிட்டுங்களுடைய கண்ணதாசன் ஏன் கேட்டார் தெரியுமா கடவுள் ஏன் கல்லானான் கல்லாய் போன மனிதர்களா நிறைவாக நடுவரவர்களே அதாவது அதாவது காசு பணம் துட்டு மணி மணி இந்த பாடெல்லாம் எங்கேருந்து திரும்ப வந்துச்சு இந்த கருத்துக்கள்லாம் எங்கேருந்து திரும்ப வந்துச்சு எங்களுடைய கண்ணதாசன் காலத்திலேருந்து புறப்பட்டு வந்ததுதாங்க உங்களுடைய இந்த இன்னைக்கு வந்து அந்த காசு பணம் துட்டு மணி எல்லாம் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை பணம் இருக்கும் எத்தனை காலங்களான
ஆன்சர் ஓல்ட் இஸ் கோல்டன் என்னைக்குமே ஜொலிச்சிட்டு இருக்கோம் அதாவது சிம்பிளா இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒண்ணேன்னு சொல்றேன் ஷவர்மா சாப்பிட்டு சாவதை விட உப்மா சாப்பிட்டு உயிர் வாழ்வதே மேல் நான் சொல்றேன் உங்களுக்கு விருப்பம்னா ஏத்துக்கோங்க இல்லன்னா விட்டுருங்க வாய்ப்பு தந்தமைக்கும் வாய்மொழி கேட்ட உங்களுக்கு நன்றி குறிப்பிட்டு நன்றி.